Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் டிப்ஸ்லாம் நம்ம நிறையவே மிஸ் பண்ணியிருப்போம் கிச்சனில். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிச்சனும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண பொருட்களும் எப்போவுமே புதுசு போல் நம்ம பராமரிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ், கிச்சன் டூர் வீடியோஸ்லாம் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த டிப்பில் நாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இதில் ஒரு 3 பீஸஸ் இஞ்சி தான் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஒரு இடிக்கல் ஆட் பண்ணிட்டு அதோட ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம இடித்து எடுக்கும்போது நல்லா நமக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ குறைவாக நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்கும்போது அரைப்படாது. ஸோ இது போல் நீங்கள் இடித்து எடுக்கும்போதும் நமக்கு குறை குறை தான் கிடைக்கும், ரொம்ப பேஸ்ட்டு போல் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இது போல் கல் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் இடிக்கும்போது நல்லா நமக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். தாளிக்கும் போது ஆட் பண்ணுறதுக்கும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். அதே போல் இன்னொரு டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கவுண்டர் டாப் மேலே இது போல் இடிக்கல் வச்சு இடிக்கும்போது அதோட பாட்டம் அதை அடியில் வந்து நம்ம இது போல் காட்டன் கிளாத் ஒரு 3-4 மடிப்பாக மடித்து நம்ம அது கீழே வச்சு இடிக்கணும். அப்போ நமக்கு கவுண்டர் டாப் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி எப்படி நிறைய நம்ம அரைச்சி 1 மந்த் வரைக்கும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததை நாம் டிப் நம்பர் 2ல உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு கட் பண்ணாமல் நான் குக்கரில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2-3 விசில்ஸ் விட்டாலுமே போதும், நல்லா நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளை உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. காலை நாம் அவசரமாக குக் பண்ணும்போது வெந்த உருளைக்கிழங்கை இது போல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாகவே அந்த சூடு தணிஞ்சிரும். அப்போ நம்ம அந்த தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள் தோல் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ரிமூவ் ஆகி வருது. இந்த பதம் நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை பட்டாணி ஆட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கும் போதோ இந்த பதம் நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன். இது நமக்கு ரொம்ப குழஞ்சி வராமல் வறுவலுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ஆனால் நம்ம சப்பாத்திக்கு செய்யும்போது ரெண்டாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்தோம், நல்லா குழஞ்சி வரும். அப்போ நமக்கு அது கிரேவியாக கிடைக்கும். சப்பாத்தியும் கூட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3ல நாம் வெஜிடபிள் கட்டர் பற்றி பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது ரவுண்ட் ஷேப் உடன் தான். இது வந்து நம்ம கட் பண்ண எடுக்கும்போது அடியில் இது போல் அந்த ஷேப்க்கு ஏற்ற போல் ஒரு பிளேட் வச்சு நம்ம கட் பண்ணும்போது இது போல் தக்காளி இல்லை ஜூஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது ஜூஸ்லாம் பாருங்கள் கீழே இறங்கி கவுண்டர் டாப் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த ஜூஸை நமக்கு அந்த பிளேட்லேயே இறங்கிடும். அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் கவுண்டர் டாப்பும் ஸ்பாயில் ஆகாமல் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ஷேப்புக்கு நம்மக்கிட்ட பிளேட் இல்லைனாலும் சரி, இல்லை ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ நீங்கள் வெஜிடபிள் கட்டர் வச்சுருந்தாலும் இது போல் நீங்கள் காட்டன் கிளாத் ரெண்டாக மடித்து நம்ம அந்த வெஜிடபிள் கட்டரை கீழே வச்சு வெஜிடபிள் கட் பண்ணும்போது அந்த ஜூஸ் இறங்கியோ இல்லை வெஜிடபிள்ஸ் கீழே சிந்தியோ நமக்கு கவுண்டர் டாப் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதே போல் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம அலசி தான் எடுத்து வைப்போம். அப்படி ஈரத்தோடு வைக்காமல் இது போல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா நம்ம கட்டரை தொடச்சி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நாட்களுக்கு நம்மளோட வெஜிடபிள் கட்டர் நல்லாயிருக்கும், புதுசு போல் இருக்கும். இல்லை நமக்கு அந்தந்த இடத்துல நமக்கு அழுக்கு பிடிச்சா போல் இல்லை ஒரு மாதிரி பாசி பிடிச்சா போல் ஆகிடும். இது போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட்டர் நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் பிளேட் வைக்கிற ஸ்டாண்டில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா காற்றும் படும், அதே சமயம் நல்லா நமக்கு மாறி நல்லா ட்ரையாக இருக்கும், அதனால் அழுக்கு ரொம்பவும் சேராது. இது போலவே சப்பாத்தி இரட்டுற கல்லையும் நாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அது மேலே வச்சு நம்ம சப்பாத்தி இரட்டும் போது அந்த மாவுலாம் நமக்கு கீழே சிந்தும். சிந்தும் போது கவுண்டர் டாப் அழுக்காகாமல் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம அலசி வைக்கும்போது ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா எப்போவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பொருட்கள் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும்.
இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம 4ல நாம் சிங்க் கிளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே சிங்க் க்ளீன் பண்ணும்போது சைடில் இருக்க இந்த டைல்ஸ்லாமும் நம்ம சேர்த்து தான் க்ளீன் பண்ணுவோம். முக்கியமாக இது நம்ம நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் நம்ம நல்லா அலசி வச்சிட்ட பிறகு இது போல் நாம் சிங்க்கு சைடில் இருக்க எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அலசிடலாம். அலசின் தண்ணி அப்படியே நம்ம விட்டு போகாமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு, முக்கியமாக அந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே இருக்கும். நம்ம காலை எந்திரிச்சு வரும்போது ஒரு மாதிரி நமக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால் அந்த தண்ணி தேங்காமல் நாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த கார்னர்ஸ்லாம் தொடச்சிட்டு அந்த டைல்ஸ்லாம் நம்ம இது போல் கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா சிங்க் இருக்க பகுதி அந்த டைல்ஸ்லாம் நமக்கு எப்போவுமே புதுசு போல் இருக்கும். ஏன்னா தண்ணி தேங்கும் போது அந்த கார்னர்ஸ்லாம் நமக்கு பாசி பிடிச்சா போல் ஆகும். அதே போல் அந்த தண்ணி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும் காலையில். அதே மாதிரி டைல்ஸும் பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறிடும், இல்லைன்னா உப்பு பிடிக்கும். இது போல் நம்ம காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிடும்போது அந்த தண்ணிலாம் ஆறி நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு எப்போவுமே அந்த டைல்ஸ் நல்லா புதுசு போல் மெயின்டைன் பண்ணலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல நாம் ஸ்க்ரப்பர் பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம், ப்ரில் லிக்விடு. இதை நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பவுலில் ஊற்றி தண்ணி மிக்ஸ் பண்ணி பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம நைட்டில் வைக்கும்போது அந்த தண்ணி மீதாலும் அதை நம்ம கொட்டிட்டு இது போல் அலசி இது போல் நம்ம கவுத்து வச்சிடலாம். அதாவது காற்று உள்ளே போகிற மாதிரி நம்ம இது போல் கவுத்து வைக்கணும். அப்போ நமக்கு அந்த ஸ்மெல் வராது. அதே போல் யூஸ் பண்ணுற அயன் ஸ்க்ரப்பாக இருந்தால் சரி, இல்லை க்ரீன் கலர் அந்த ஸ்பாஞ்சாக இருந்தால் சரி, நம்ம நல்லா பிழிஞ்சு அதை அலசி நல்லா பிழிஞ்சு இது போல் நம்ம இந்த ஹோல்ஸ் இருக்கிற ட்ரேயில் வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் நமக்கு வடிஞ்சிரும். அப்போ நமக்கு அந்த ஸ்மெல் வராது. இல்லை நம்மளே பார்க்கலாம், நைட்டில் அந்த தண்ணி மீதி இருந்தாலோ இல்லை இது போல் ஸ்க்ரப்பர் ஈரமாக இருந்தாலோ காலையில் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும், பாத்திரம் தேய்க்கவே முடியாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல நாம் கரண்டிகளை இந்த மாதிரி சமைக்கும்போது அப்படியே கேஸ் மேலே வைப்போம். அது அப்படியே வைக்கும்போது நமக்கு கேஸ் ஸ்டவ் மேலே இந்த ஆயில் குழம்புலாம் பட்டு நமக்கு அங்கே ரொம்ப அழுக்காகிடும், இல்லைனா ஸ்ட்ரெயின் ஆகிடும். நம்ம என்ன தான் அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாலும் அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் விட சான்சஸ் இருக்குது. அதனால் இது போல் நம்ம ஒரு பிளேட் வச்சு சமைக்கும்போது அந்த கரண்டிகளை அந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆயிலோ குழம்போ ஸ்ப்ளிட் ஆகாது, கேஸும் நமக்கு புதுசு போல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7லையும் நாம் குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, எந்த கண்டை நம்ம எடுத்தாலும் சமைக்கும் போது நம்ம கையில் ஆயிலோ தண்ணியோ இருந்து அப்படி தான் எடுப்போம். அப்போ நமக்கு அந்த கண்டெயின்லாம் நமக்கு ரொம்ப அழுக்காகிடும், இல்லை ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ உடனே நாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இது போல் தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம 8ல நாம் கத்தி பராமரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இது போல் நைஃப்பில் நம்ம அலசி அப்படியே தண்ணியோடு எடுத்து வச்சுருவோம். அப்படி நம்ம செய்யாமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தண்ணியாக தொடச்சிட்டு நம்ம ட்ரேயில் வைக்கும்போது கண்டிப்பாக அது துருப்பிடிக்காது, ரொம்ப நாட்களுக்கு நம்ம பழுதாகாமல் பாதுகாக்கலாம், பராமரிக்கலாம். அதே போல் நம்ம ட்ரேயில் வைக்கும்போது கத்திகளை இப்படி நாம் வைக்கும்போது எடுக்கும்போது சில டைம் நமக்கு கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நம்ம திருப்பி தான் கத்திகளை ட்ரேயில் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம 9ல நாம் வேர்க்கடலை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை நம்ம உள்ளங்கைகளை வச்சு நல்லா அழுத்தி நம்ம தேய்க்கும்போது அந்த தோல்கள்லாம் தனியாக பிரிஞ்சிரும். ஆனால் நம்ம தோல் அதிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே முரத்தில் புடைக்கும் போது வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல் இப்போ இருக்க லேடிஸ்லாம் கண்டிப்பாக அந்த முரத்தில் புடைச்சி பிரிக்கிறது தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நாம் இது போல் வடை எடுக்கிற கரண்டி எடுத்து நம்ம அதில் வேர்க்கடலை எடுத்து இது போல் ஜலிக்கும் போது தோல் தனியாக போயிடும், நமக்கு வேர்க்கடலை மட்டும் அப்படி நிற்கும். ஸோ இது போல் நீங்கள் பிரித்து எடுக்கலாம் ஈஸியாக. இது நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். பிரித்த இந்த தோலும் வீடு ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே பாத்திரத்துலேயே இருக்கும். நம்ம ஈஸியாக செடிக்கு யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம குப்பையிலையும் போட்டுடலாம். நமக்கு க்ளீனிங் பர்பஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 9 டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்யும்போது நம்ம கிச்சனையும் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களையும் எப்பவும் புதுசு போல் பராமரிக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.